வெல்கம் பேக் டு எல்ஜிஆர் யூனிவர்சல் தமிழ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ட்ராகன் பால் ஹீரோஸோட பிக் பேங் மிஷன் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம டோக்கி டோக்கி போர்டுக்கு பார்த்திங்கனா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் ரன் ஆகுதுங்க. அண்ட் இந்த எபிசோடோட ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டைம் பெட்ரோல்ஸ் தான் காட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் பேன் அண்டு நம்ம டைமை கண்ட்ரோல் பண்ண சுப்ரீம் காபி, ஸோ இவங்க மூணு பேர் தான் காட்டுறாங்க. ஸோ அதில் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ டோக்கி டோக்கி போர்டு மிஸ் ஆயிடுச்சாம், காணாமல் போச்சோம், என்ன சொல்கிறீங்கன்ட்டு நம்ம சுப்ரீம் காய்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம சுப்ரீம் காய் பார்த்திங்கன்னா, ஸோ ஆமாம் மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையாக போதும், ஸோ என்னமோ தப்பாக நடக்கும் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு புரியுது, ஸோ நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறோம், ஸோ எங்கிருந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கிட்ட, ஸோ டைம் பெட்ரோல், ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பேனும் பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் பேன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் வழியாக வேற ஒரு டைமண்ட்ஸுக்கு ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ நம்ம சுப்ரீம் காய் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரங்க்ஸ் பேன் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது ரொம்ப பேரளவு தரக்கூடியது, ஸோ ஒருவேளை அதுதான் காரணமாக கூட நம்ம டோக்கி டோக்கி போர்ட் காணாமல் போக சான்ஸ் இருக்குன்ட்டு ஸோ நம்ம சுப்ரீம் காய் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பறவை வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த பறவை ஃபுல் அண்ட் ஃபுல் இருள் சொந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம சுப்ரீம் காய் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கி டோக்கி போர்டை கட்டுறாங்க. ஸோ அந்த பறவை பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கரண்ட் டைம் லைனில் இருக்குது, அதாவது நம்ம ட்ராகன் பால் சூப்பர் அந்த டைம் லைனில் நம்ம கோக்கு கூட இருக்குது. ஸோ நம்ம கோக்கு அந்த போர்டை பார்த்துட்டு, ஸோ இந்த ஃபேஸ் ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு ஸோ அந்த போர்டை கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கலாச்சிருக்காரு. ஸோ அதை கேட்டு நம்ம டோக்கி டோக்கி பறவை பார்த்தீங்கன்னா நம்ம கோக்குவை தாக்குது, அவருடைய மூக்கை பிடிச்சி கடிச்சு வச்சிருந்தங்க. அண்டு நம்ம கோக்கு வழியில் கத்துறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹான், பிக்கலோ, ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் கிளிங், ஸோ நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோகுவோட சத்தத்தை கேட்டு நாலு பேருமே என்னென்று திரும்பி பார்க்குறாங்க. நம்ம டோக்கி டோக்கி பறவை பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவை தாக்கிட்டு மரத்தை மேலே போய் உட்காந்துச்சு. ஸோ நம்ம வெற்றிடாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. ஸோ நம்ம கேளு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. ஸோ நம்ம கோகு, ஸோ இந்த பறவை எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு சரியே தெரியல அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம கேளு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அப்பியர் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வெற்றிடாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ அதை விட்டுடுங்க, விட்டுத்தலுங்க, ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை அந்த பறவைகளை நமக்கு ஏதோ ஆபத்து வந்துடப்போகுது அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. ஸோ நம்ம கோகு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பறவை காட்டுறாங்க. ஸோ அந்த பறவைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம டோக்கி டோக்கி பறவை பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிருந்துங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அண்ட் பேன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல அப்பியர் ஆகிறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம கோகு ட்ரங்க்ஸ் பார்த்துட்டு, ஸோ ட்ரங்க்ஸ் இது நீதானா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா, கோகு ஃபாதர் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாரு. பண்டு நம்ம கோகுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்தா அந்த டோக்கி டோக்கி பறவை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸை பார்த்துட்டு, ஸோ ட்ரங்க்ஸோட கையில் போய் உட்காந்துருங்க. நம்ம பேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, டோக்கி டோக்கி போட் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ட்ரங்க்ஸ் தானே நீ, அண்ட் இந்த பறவை பற்றி எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வெஜிடம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரங்க்ஸ் தான், பட் இருந்தாலும் அவன் இந்த வேர்ல்டை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம கோகு, ஸோ என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒருத்தனை சந்திச்சும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேற ஒரு டைமண்ட்ஸ் இல்லை, ஸோ அவனை மாதிரி தான் இவன், இவனும் வேற ஒரு டைமண்ட்ஸ்னு சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம கோகு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வெஜிடா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நாங்கள் வேற ஒரு டைமண்ட்ஸில் சேர்ந்தவங்க தான், ஸோ நாங்கள் டைம் பெட்ரோல் அப்படிங்கிறாரு. அண்ட் நம்ம பேன் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு நேம் டோக்கியோ டோக்கி, ஸோ எல்லா டைமண்ட்ஸுக்கும் முக்கியமான ஒரு பறவை இது அப்படிங்கிறாங்க. நம்ம பேன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ திடீர்னு ஒரு வெளிச்சம் வருதுங்க. ஸோ அந்த வெளிச்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 யூனிவர்ஸோட காடோட செக்ஷன் நம்ம இடத்துல அப்பீராங்க. ஸோ கூடவே நம்ம பீரஸ் வராரு. ஸோ பீரஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் வராரு. ஸோ பீரஸை பார்த்துட்டு நம்ம ஜீ ஃபைட்டர்ஸில் பார்த்துட்டோம் கொஞ்சம் ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. ஸோ நம்ம சம்பசம்மா பார்த்தீங்கன்னா பீரஸ் கிட்ட, பீரஸ் இதுதான் அந்த பறவை, ஸோ அங்கே இருக்கு பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம பீரஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு பேச்சு எடுக்காமல் டேரெக்டாக தன்னுடைய ஹாக்கை பவரை வெளிப்படுத்துறாரு. ஸோ அந்த டைம் அந்த டோக்கி டோக்கி பறவை பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே போய் தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹாக்கை பவரை நலிஃபை பண்ணிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம சம்பா பார்த்தீங்கன்னா ஹாக்கை பவரை எதிரும் இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா லார்ட் பீரஸ் கிட்ட, என்னாச்சு எல்லாருமே ஏன் சடனாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு நம்ம லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்குப்படி யூனிவர்ஸ் 7 விசித்திரமான ஒரு பறவை ஒன்று அப்பியர் ஆகும், ஸோ அந்த பறவையால் எல்லா யூனிவர்ஸும் அழிய போகுது அப்படிங்கிறாரு. ஸோ இதை கேட்ட நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த டோக்கி டோக்கி பறவை எல்லா டைமண்ட்ஸும் சேவ் பண்ணக்கூடியது, ஸோ இந்த பறவை ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரொம்ப தப்பாச்சு, ஏற்ற டெஸ்ட்ராய் பண்ணலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கோகு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கி டோக்கி பறவை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புற அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ், சரி கிளம்பு இங்கேருந்து அப்படிங்கிறாங்க. நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்திருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சம்பா அவங்க கிளம்புனதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த யூனிவர்ஸில் எந்த மூளைக்கு போனாலும் சரி
அது யூஸ்லெஸ் தான், நாங்கள் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணு, என்னால் அந்த பறவையோட கீயை சென்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அண்ட் பூமியில் இருக்கிறவங்க ஒரு கடவுளையே எதிர்க்கிறது, அதுவும் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்ஸே எதிர்க்கிறது ரொம்ப தப்பானது அப்படின்ட்டு, ஸோ நம்ம எடுத்த டெஸ்ட்ராய் பண்ணுறக்காக எல்லாருமே தன்னுடைய ஹாகாய் பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம லார்ட் பீரிஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, இது யூனிவர்ஸ் 7, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம லார்ட் பீரிஸ் சொன்னது உண்மை நட்டு நம்ம சம்ப சம்மா பார்த்தீங்கன்னா, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லா காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தாக்குறத நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம லார்ட் பீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடியாகிறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்துட்டு லார்ட் பீரிஸ், ஸோ அதை நம்ம செஞ்சுதாகணுமா அப்படின்ட்டு நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம டைம் பெட்ரோல் ட்ரங்க்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபைட்டில் நான் ஜாயின் பண்ணோன்ட்டு அவர் போகிறாரு. ஸோ கூடவே நம்ம ஜீஃபர்டர்ஸ் எல்லாருமே நம்ம கோகு அண்ட் வெஜிடாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஃபைட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கெர்லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ நம்ம எல்லாருமே காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வீரஸ் கூட ஃபைட் பண்ணணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுறாருங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இல்லையா, ஒரு கடவுள் கூட மோதும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். நம்ம கோஹான் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன், ஸோ நமக்கு வேறு வழியில் எடுத்து காப்பாற்றி ஆகணும், இதை விட்டு நமக்கு வேறு வழியில் நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ அண்ட் அடுத்ததான் நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கு மாறுறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரால், அது காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். அண்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே உண்மையில் பார்க்க வேறு லெவலில் இருக்கு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கடைசியாக ஃபைட் பண்ணப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணோம், ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம், ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம சன் கோகு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் பவரை ஆட் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் பவர் அப் பண்ணுறாருங்க. ஸோ நான் கூட கையோக்கன் மிக்ஸ் பண்ணுவார்னு நினச்சேன், பட் சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம்லேயே பவரை அதிகப்படுத்திட்டு ஸோ நம்ம காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பீரியஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாரு. ஸோ ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபூவை காட்டுறாரு. ஸோ நம்ம ஃபூ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபூ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு நல்ல ஒரு தருணம், நம்ம நியூ எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமென்ஷன்லேருந்து பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுனால, ஸோ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக் கார்டு இருக்கு. அந்த எக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைமென்ஷனோட பவரும் பார்த்தீங்கன்னா அந்த எக்குக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்கில் யார் இருக்காங்கட்டு எனக்கு தெரியாதில்ல, ஒருவேளை டீமன் கடவுள் அவரு கூட இருக்கலாம். ஸோ அந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வருதுங்க. ஸோ நம்ம டோக்கி டோக்கி பறவை மாதிரி இன்னொரு பறவை, அது டார்க்காக வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூ கிட்ட போய் உட்காருது. ஸோ நம்ம ஃபூ பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, நீங்கள் தேடுற பறவை இதுதான் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃபூ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த பறவையோட நேமும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாரு. ஸோ டோகி டோகின்னு சொல்கிறாரு. இந்த பறவையும் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கி டோக்கியோட பறவையோட அப்பியரன்ஸ் தான் இருக்குது, பட் இது கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த பறவையும் பார்த்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி இதை பற்றி ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. ஸோ அண்ட் இதோட இந்த எபிசோட ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பர், ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.